வேளாண்மையில் செயற்கை உரங்களால் உணவில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த பல்வேறு ஆராய்ச்சிகளின் விளைவாக இயற்கை உரங்கள் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் வலுவடைந்து வருகிறது. விவசாயிகள் மற்றும் இளைஞர்களுக்கு இயற்கை உரங்கள் மீதான விழிப்புணர்வு அதிகமடைந்துள்ள நிலையில் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மண்ணின் வளம் மற்றும் உற்பத்தி திறனில் இயற்கை உரங்களின் பங்கு இன்றியமையாததால் அவற்றின் பயன்பாட்டினை அதிகப்படுத்த தொழில்நுட்ப பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலம் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் இயற்கை உரங்கள் தயாரிப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்வள அறிவியல் உதவி பேராசிரியர் முனைவர் டி செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். உழவர்களின் நண் வேண்டா மண்புழு மண்புழு மண்புழு, பயிர்களின் தோழண்டா மண்புழு மண்புழு மண்புழு. பூந்து செல்லும் அழகண்டா மண்ணை காக்க பொருந்தாண்டா, பூந்து செல்லும் அழகண்டா மண்ணை காக்க பொருந்தாண்டா. எலும்பில்லாத மாவீர இவனை போல யாரும் இல்ல, கலப்பையும் ஏறும் இல்லாம நிலத்தை உடுற செல்ல புள்ள. விவசாயிகள் வயலில் போதுமான அளவு உயிர் சத்துக்கள் இருக்குதா என்பது பார்த்திங்கனாக்க ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம். இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பாட்டனார் தகப்பனார் காலத்திலலாம் பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு ஒரு 10 கால்நடைகள் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கால்நடையோட பாப்புலேஷன் குறைஞ்சிடுது, அதனால் வந்து குப்பை உரங்கள் கிடைக்கிறதில்ல. அப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு விவசாயி, ஒரு சாதாரண விவசாயி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, மாட்டு குப்பைகள் ஒரு 4 மாட்டுக்கிட்டேருந்து கிடைக்கிற மாட்டு குப்பையில் வந்து ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 6 டன் 7 டன் அளவு போட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மாட்டோட, அதாவது கால்நடைகளோட பாப்புலேஷன், அதாவது தொகை குறைஞ்சிடுது. அதனால் இப்போ வந்து நம்ம குறைந்தளவே தான் வந்து நம்மளுக்கு மாட்டு குப்பைகளும் சரி சில அந்த கால்நடை கழிவுகளும் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுக்காக இதுக்காக மாற்று என்ன அப்படி பண்ணணும்னு நம்ம நினச்சோம்னாக்க, நம்ம மாட்டுக்குப்பை அல்லாத பிற கழிவுகள் மாடியில், அதாவது கால்நடையிலிருந்து கிடைக்கும் கழிவுகள் அல்லாத பிற கழிவுகளை நாம் உரமாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நம்ம பார்ப்போம். முதலாக இந்த மண்புழு தயாரிக்க வேண்டுமென்றால் நாம் வயலிலிருந்து சேகரிக்கப்படும், அதாவது பண்ணையிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவுகளை ஒரு மர நிழலிலோ, அதாவது நேரடியாக சூரியன் தாக்காத இடத்தில் குவித்து வைத்திருக்க வேண்டும். இப்படி இந்த குப்பைகளை குவித்து வைத்திருக்கும் பொழுது என்ன நடக்குது என்றால் சிதைவுறுதல் என்ற ஒரு விஷயம் நடக்குது. அந்த சிதைவுறுதல் நடந்தால் தான் வந்து பார்த்திங்கனாக்க அந்த குப்பையை வந்து மக்க வைக்கிறதுக்கு இந்த மண்புழுகளுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் ஒரு 40 நாள் இந்த குப்பைகளை, பண்ணை கழிவுகள், மாட்டு குப்பைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்கா பின்னாடி பார்த்திங்கனாக்கா இந்த குப்பைகள் கிடக்கும். இது மாதிரியான குப்பைகளை ஒரு 40 நாள் நிழலில் வந்து நம்ம மக்க வைக்க வேண்டும். 40 நாள் மக்கிய பிறகு தான் அதை வந்து நம்ம மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்த வேண்டும். இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இது மாதிரியான தொட்டிகள்லேயும் நம்ம மண்புழு உரம் தயாரிக்கலாம். அல்லது நேரடியாக வந்து மணலில் பார்த்திங்கனாக்கா ஒரு செங்கல் அடிக்கு, குறிப்பிட்ட ஒரு டைமென்ஷனுக்கு செங்கல் அடி அப்படியும் தயாரிக்கலாம். இந்த மண்புழு உரம் தொட்டிகள் நீள அகலம் எவ்வாறு அமையன்னு பார்த்தோம்னாக்கா, அகலத்தில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 meters வரைக்கும் இருக்கலாம். நீளம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5 meters இல்லை 10 meters இல்லை அதுக்கு கூட 20 meters கூட நீளம் இருக்கலாம். நீளத்தை பற்றி எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. ஆனால் அகலம் மட்டும் பார்த்திங்கனாக்கா 1.5 meters அகலம் தான் இருக்கணும். ஏன்னாக்கா நம்ம மண்புழு உரம் தயாரான பிறகு அதை வந்து நம்ம அள்ளும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம கை வந்து இந்த டிஸ்டன்ஸ் மேலே போகக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸு 1 meter 1.5 meters அளவுக்கு இருக்கணும். நம்ம இந்த ஆழம்னு பார்த்திங்கனாக்கா
ஒரு மீட்டர் அளவு தான் ஆழம் இருக்கணும். இதை வந்து விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். ஆரம்ப முதல் விஷயம், நம்ம இந்த மண்புழு ஒரு தயாரிக்கணும் என்ன பண்ணணுன்னாக்க, அடியில் அதாவது இந்த தொட்டியோட ஆழத்தில் ஒரு 5-6 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு கருங்கல் ஜல்லி கடிச்சதுனாக்கா அதை நம்ம பயன்படுத்தலாம், அல்லது செங்கல் ஜல்லியை வந்து ஒரு 5-6 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம போட்டுடணும். போட்டுட்டு அதற்கு மேலே வந்து வயலில் இருக்கிற மக்கிய குப்பைகள், அதாவது பண்ணை கழிவுகள் மக்கிய குப்பைகளை வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு போடணும். அதாவது நம்ம அந்த மண்புழு உரை தொட்டியில் வந்து நம்ம தினமும் வந்து நீர் பாய்ச்சணும். அந்த நீர் வந்து தேங்கக்கூடாதுன்ற காரணத்தால் தான் வந்து நம்ம அடியில் வந்து நீர் வடிகிறதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். அதற்கு மேலே நம்ம என்ன போடணும்னு பார்த்தோம்னாக்கா, பண்ணை கழிவுகளுக்கு மேலே மக்கிய மாட்டு கழிவுகள், அதாவது மக்கிய சாண கழிவுகளை வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு போடணும். பண்ணை கழிவுக்கு மேலே லேயர் வந்து நம்ம ஒரு 10 சென்டிமீட்டர் மக்கிய மாட்டு கழிவுகளை போடணும். அதற்கு மேலே திரும்பவும் பண்ணை கழிவுகள் மாட்டு கழிவுகள் அப்படின்ட்டு ஒரு லேயர் லேயராக நம்ம அடிக்கிட்டு வந்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 90 சென்டிமீட்டர் உயர அளவுக்கு மட்டும்தான் வந்து நம்ம அடுக்கணும். அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, உயரம் அதிகம் போக போக பார்த்திங்கனாக்கா உஷ்ணம் அதிகமாகும். மண்புழுவம் தயாரிக்கல பார்த்திங்கன்னா அதிக அளவு உஷ்ணத்தை பார்த்திங்கன்னா நம்ம மண்புழுவுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை குன்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அந்த அதிகமான உஷ்ணம் வந்து அந்த மண்புழுவுக்கும் தீங்கானது, மண்புழு உற்பத்திக்கும் தீங்கானது. அதனால் நம்ம உயரத்தை மட்டும் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அளவுக்கு உயரத்தை வச்சுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. இவ்வாறு அடுக்கப்பட்ட இந்த கழிவுகள் குப்பையெல்லாம் ஒரு 95 சென்டிமீட்டர் அடுக்கப்பட்ட போது அதில் வந்து நம்ம ஒரு அதாவது வந்து 1000 கிலோ மாட்டு குப்பைக்கு 1 கிலோ அளவுக்கு மண்புழுகளை நம்ம வந்து இந்த மண்புழு தொட்டியில் விட்டாக வேண்டும். இது எப்படி விடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஏதோ ஒரு மூலையில் ஒரு பள்ளத்தை எடுத்துக்கணும். இப்படி ஒரு பள்ளத்தை எடுத்துக்கலாம். இப்படி பள்ளத்தை எடுத்துக்கிட்டு அந்த பள்ளத்தில் வந்து நம்ம மண்புழுகளை செலுத்தணும்னாக்கா அது வந்து ஒரு 24 மணி நேரத்தில் அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். இவ்வாறு இந்த மண்புழுவை வந்து விட்ட பிறகு என்ன பண்ணால், அடிக்கடி நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம தண்ணி இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த இதை பராமரிச்சுட்டுருக்கணும். இதில் எவ்வளோ தண்ணி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 30-40% அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். நிறைய தண்ணி இருந்ததுனாக்கா அதுவும் வந்து மண்புழுவுக்கு தீங்காயிடும். இந்த மண்புழு கூடத்தில் எதுலாம் நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எலும்புகள், அதில் கால்நடையிலேருந்து கிடைக்கக்கூடிய எலும்புகள், அப்புறம் இந்த வெங்காயத்தோல், அப்புறம் சாத்துக்குடி, இந்த ஆரஞ்சு தோல்லாம் வந்து இதில் கண்டிப்பாக போடக்கூடாது. அப்புறம் கறி நம்ம கழிவு மீன் கழிவுகள் பார்த்திங்கனாக்கா ஃப்ரெஷ்ஷாக போடக்கூடாது. நாங்கள் எதுக்கு சொல்ல வரோம்னாக்கா, இந்த ஃப்ரெஷ்ஷான நீங்கள் கழிவுகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த கழிவுகளை மக்கிறதுக்கு வந்து நம்ம கொஞ்ச நாள் டைம் கொடுக்கணும். எங்கள் அலுவலகத்தில் நாங்கள் தினமும் என்ன பண்ணுறோம்னாக்கா, எங்களோட அதாவது பணியாளர்கள் வந்து தினமும் வந்து எங்கள் ஆஃபீஸ் அந்த அலுவலகத்தில் வந்து சுத்தம் செய்வார்கள். அவர்களாம் என்ன செய்வாங்கனாக்கா, இந்த சாதாரண இந்த கழிவு தொட்டியில் வந்து அந்த பயிர் கழிவுகள், அதை இலைகள் மக்குகள் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அதற்கு மேலே வந்து அவங்க சாணிப்பாலோ இல்லை மண்ணையும் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பூசிடுவாங்க. இது உரம் பார்த்திங்கனாக்கா, இந்த மக்கும் குப்பை உரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 நாளில் தயாராகிடும். இதை வந்து வயலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அடியில் மேலே பார்த்திங்கனாக்கா மக்காத மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அடியில் பார்த்தோம்னாக்கா நல்லா மக்கிய உரங்கள் பார்த்திங்கனாக்கா ஒரு 40 நாள்லேருந்து கிடைக்கும், பயிர் கழிவுகள் கிடைக்கும். இதில் இன்னும் மேலும் வந்து மக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம் பண்ணலாம்னா, ஈயம் கரைச்சல், அதாவது 1 லிட்டர் ஈயம் வந்து திரவத்தை ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு சிஸ்டமாக வச்சுக்கிடும். அதுக்கப்புறம் இந்த ஈயம் கரைச்சலை வந்து இது மேலே மக்கிறதுக்காக டெய்லி ஒரு 5 லிட்டர் இல்லை 10 லிட்டர் இந்த தொட்டியில் வந்து நம்ம தெளிச்சிட்டே வந்தோம்னாக்கா இன்னும் மக்கும் திறமையை வந்து துரிதப்படுத்த விடும். அப்போ இவ்வாறு மக்கிய உரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வயல்லேருந்தே கிடைக்குது. வயல்லேருந்தே வந்து பெரிய அளவுக்கு இது செலவு கிடையாது. நம்ம ஈயம் கரைச்சல் வாங்கிறதுக்கு மட்டும்தான் செலவாகும், இந்த தொட்டி கட்டுறதுக்கு மட்டும்தான் செலவாகும். இந்த தொட்டி கட்ட நம்ம மிடிலனாக்கா நம்ம ஒரு செங்கல் அடிக்கி இல்லை வந்து ஹாலோ பிளாக் கல் அடிக்கி வச்சு கூட நம்ம இது மாதிரியான கழிவுகளை வந்து நம்ம தயார் பண்ணலாம். இதோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம வந்து மாட்டுக்குப்பையாக வயலில் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு 5 டன் அளவு தேவைப்படும். ஆனால் அதேமாதிரி மண்புழு உரமோ கம்போஸ்ட்டாக நம்ம வயலுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 100-200 கிலோ அளவுக்கு நம்ம வயலுக்கு போடலாம். ஏன்னாக்கா இந்த கம்போஸ்ட் இதுலேயும் சரி இந்த மண்புழு உரத்துலேயும் சரி பார்த்திங்கனாக்கா இதோட சத்துக்கள், உயிர் சத்துக்கள் பார்த்திங்கனாக்கா பன்மடங்கு ஆகிவிடுகிறது. நம்ம சாதாரணமாக மாட்டுக்குப்பை எடுத்துக்கிட்டோன்னு பார்த்திங்கனாக்கா அதில் பார்த்திங்கனாக்கா 0.2-3% தான் பார்த்திங்கன்னா தழை சத்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து மண்புழு உரமாக இல்லை கம்போஸ்ட்டாக மாற்றப்படும்பொழுது எவ்வளோ அளவுக்கு நம்ம தழை சத்து அதிகப்படுத்தப்படுகிறது என்றால் 0.5%-1% அளவுக்கு வந்து நம்மளோட தழை சத்து அதிகப்படுத்தப்படுகிறது.
அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மணிசத்து 0.1% தான் வந்து மாட்டுக்கு பயில இருக்குது. ஆனால் நம்ம மண்புழு உரமாக கம்போஸ்டாக தயார் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா 0.4% அளவுக்கு வந்து நம்மளோட மணிசத்து அதிகப்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாத நம்ம பொட்டாஷ் சத்து வந்து ஒரு முக்கிய பேரூட்ட சத்தாகும். நம்ம பயிர்களுக்கு தேவையான முக்கிய பேரூட்ட சத்து பொட்டாஷ் சத்தாகும். அது வந்து மண்புழு உரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா 1%, அதாவது 0.8%-0.1% உள்ள அளவுக்கு வந்து இந்த பொட்டாஷ் சத்து வந்து அதிகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இதே மாட்டுக்கு பையில் பார்த்தோம்னா எவ்வளோ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 0.2% தான் வந்து இந்த பொட்டாஷ் சத்து இருக்கும். ஆகவே வந்து நம்ம இந்த மாட்டுக்கு பையில் அதாவது வந்து என்னென்னாக்கா அதோட இன்னும் நவீனப்படுத்தணும்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மண்புழு உரமோ இல்லை கம்போஸ்டாக தயாரிக்க வேண்டும். அப்போ தான் பார்த்திங்கனாக்கா நம்ம வயல் பார்த்திங்கனாக்கா உறுதியாக இருக்கும். அதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சத்துக்கள்லாம் கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சத்துக்கள் கிடைச்சுனாக்கா விளைச்சல் அதிகமாக இருக்கும். விளைச்சல் அதிகமாக இருந்தாக்கா விவசாயி கண்டிப்பாக லாபம் பார்ப்பார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி செல்வராஜ் அவர்களை 0944-43-84-27-48 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.